ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மகி கனி சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இம்ப்ராப்பர் டு மிக்சடு ஃப்ராக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது தகா பின்னத்தை எப்படி வந்து நம்ம கலப்பு பின்னமாக மாற்றுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து 19/3 எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி வந்து கலப்பு பின்னமாக மாற்றலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நம்ம வகுக்க போகிறோம். எப்போவுமே வகுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், கீழே இருக்கிற நம்பரை என்ன பண்ணணும், இங்கே வெளியில் போடணும். மேலே இருக்கிற நம்பர், அதாவது தொகுதியில் இருக்கிற நம்பர் உள்ளேயும் பகுதியில் இருக்கிற நம்பர் வந்து வெளியேயும் போடணும். அப்போது 19. நம்ம ஆஷஸ்லாம் எப்போவுமே என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ இதை எப்படி வகுக்கலாம், 3 டேபிள்ஸில் தான் வந்து நம்ம வகுத்தாகணும். 1 3 3, 2 6, 3 9, 4 12, 5 5, 6 18. அப்போது 6 18. இப்போது அதாவது 19ல் 18 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, மீதி வந்து 1. எப்போவுமே நம்ம இதுக்கு வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதோட வந்து இது முடிஞ்சது. இப்போது இதை நம்ம எப்படி வந்து எடுத்து எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 ஃபஸ்ட்டும், இந்த 1 வந்து செகண்டும், இந்த 3 வந்து தேர்டும் நம்ம இப்போ எழுத போகிறோம். அதுதான் வந்து இப்போ நம்ம வந்து கலப்பு பின்னமாக மாற்ற போகிறோம். எப்படின்னா, இந்த 6ன்றத ஃபஸ்ட்டு 6 ஆகும், அதுக்கப்புறம் இந்த 1ன்றது இங்கே ரெண்டாவதும், இங்கே டிவைட் பை இங்கே 3ன்றத நம்ம இங்கே போட போகிறோம். அவ்வளோதான். எப்போவுமே இங்கே இந்த நம்பரை விட இங்கே கீழே நம்ம இந்த நம்பர் வந்து சின்னதாக வந்துச்சுன்னா அதோட வந்து நம்மளுது வந்து முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். நம்ம இப்போது இது வந்து நம்ம என்னவா மாற்றிட்டோம், கலப்பு பின்னமாக மாற்றிட்டோம். அவ்வளோதான் வந்து ஆன்சர். இது வந்து கலப்பு பின்னமாக மாற்றியாச்சு, அவ்வளோதான். இந்த 6 அப்படின்றது இங்கே ஃபஸ்ட்டும், இந்த ரிமைண்டர் கிடைச்சது இந்த 1 வந்து இங்கே ரெண்டாவதும், இங்கே பையில் அப்படியே மறுபடியும் 3 இங்கே வரப்போகிறோம். இந்த 3க்கு வந்து இங்கே 3வதும் வரப்போகிறோம். அதாவது 6லேருந்து இங்கே 1ம், இங்கே 1லேருந்து இங்கே 3யும் நம்ம போட போகிறோம். அதுதான் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ கலப்பு பின்னமாக மாற்றியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போது இதை வந்து நம்ம மறுபடியும் எப்படி கலப்பு பின்னமாக கலப்பு பின்னத்தை எப்படி நம்ம தகா பின்னமாக மாற்றலான்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறது, இந்த 6 × 3 ப்ளஸ் இந்த 1 வந்து கூட்ட போகிறோம், டிவைடட் பை இந்த 3. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது 6 18 ப்ளஸ் 1 19 பை 3. இப்போ நமக்கு வந்து என்னவாயிடுச்சு, தகா பின்னம் கிடைச்சிடுச்சு. நம்ம தகா பின்னத்துலேருந்து கலப்பு பின்னமாக மாற்றி, கலப்பு பின்னத்துலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது தகா பின்னமாக மாற்றிருக்கோம். இப்படி தான் மாற்றுறது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த சம்மு அதே மாதிரி தான், ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு. அப்போ நம்ம போட்டது வந்து கரெக்டு. இப்போ செகண்ட் இதை பாருங்கள், 56/3. அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம டாவது வகுக்க போகிறோம். 3ன்றது வெளில போட்டு 56ன்றது உள்ளே போட போகிறோம். இப்போ இது வந்து 3 டேபிள்ஸில் 1 டைம் வந்து 5 அடங்கும். அப்போ 4 3 3, இங்கே வந்து இந்த மைனஸ் பண்ணால் 5 − 3 2, இந்த 6 நம்ம கீழே இறக்க போகிறோம். எத்தனை 3 வந்து 26 வரும் பாருங்கள், 5 3 15, 6 3 18, 7 3 21, 8 3 24, 8 3 24, 9 3 27 வருது. அப்போது வந்து நம்ம 24 நம்ம 8 3 24 நிறுத்திக்கணும். இப்போ 26ல் 24 போச்சுன்னா மீதி பேலன்ஸு 2. எப்போவுமே 3 விட 2 சின்னதாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு 18, ரெண்டாவது வந்து இந்த 2, 3வது இந்த 3 எடுத்து எழுத போகிறோம். அங்கே வந்து பாருங்கள், 18 ரெண்டாவது வந்து இந்த 2 பை இந்த 3. டினாமினேட்டரில் நம்ம கொடுத்துருக்க 3 வரப்போகுது, அவ்வளோதான். இதுவுமே நம்ம போட்டால் என்ன வரும், அதே தான் ஆன்சர் வரப்போகுது. பாருங்க, 18 × 3 ப்ளஸ் 2 பை இந்த 3. ஆன்சர் வந்து என்னது, 18 × 3 54 ப்ளஸ் இந்த 2 ÷ 3. இப்போ நமக்கு கிடைச்சது வந்து 56 ÷ 3. நம்ம கொடுத்துருக்க
கொஸ்டினே வந்துருச்சு, அத்தாக்கா அப்படின்னுமே நமக்கு வந்துருச்சு. இப்போது அதே மாதிரி வந்து தேர்ட் இது இந்த சம்மும் அதே மாதிரி தான் பாருங்கள், 25/4 ஈக்குவல் டு இங்கே போடலாம் 25, இங்கே 4 வெளில போட போகிறோம், 4 4 இருநாங்க 8 மூணாங்க 12 16 5 20 6 24 25 24 போச்சுன்னா மீதி 1. அதே மாதிரி தான் இதையும் போட போகிறோம். எப்படி ஃபஸ்ட்டு 6 எடுத்து எழுத போகிறோம், நெக்ஸ்ட்டு இந்த வந்து 1/4 இதுவுமே இது மாதிரி போட்டால் நமக்கு என்ன வரும் ஆன்சர் வந்து வந்துடும். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 6 × 4 +1/4 இந்த 4 6 × 24 +1 25/4 நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளோதான், இப்படி தான் இம்ப்ராப்பர் டு மிக்சர் ஃப்ராக்ஷன் பண்ணோம். தகாபினத்தை கலப்பு பின்னமாகவும் கலப்பு பின்னத்தை மறுபடியும் நம்ம வந்து தகாபின்னமாகவும் மாற்றிக்கிறோம். இப்படி தான் வந்து மாற்றுறது. ஓகே வியூவர்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.